அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் உங்கள் உள்ளத்தை நாளெல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு திகட்டாத ஜென் கதை. திகட்டாத ஜென் கதை. நிறைய பேர் நமக்கு கடிதங்கள் மூலமாக இந்த அருள் நேரத்தில் வரக்கூடிய ஆனந்த ஆரம்பத்து ஜென் கதைகள் எங்களுக்கு சுவை கூட்டக்கூடியதாக இருக்கிறது, நாங்கள் இப்பொழுது ஜென் புத்தகத்தை வாசிக்க தொடங்கிவிட்டோம் என்று நேயர்களெல்லாம் கடிதங்கள் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு மெயில் மூலமாக அனுப்புவது மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த ஜென் கதையினுடைய நோக்கமே பல மணி நேரம் பல பக்கங்கள் படித்து நாம் ஞானத்தை தெரிந்து கொள்வதை விட ஒரு ரெண்டு பக்கத்தில் நமக்கு செய்தி அப்படி உள்ளங்கை நெல்லிக்கையாக கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜென் கதையினுடைய நோக்கம். ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம். முதல் கதை, ஒரு குருவை பார்ப்பதற்கு ஒரு சிஷியன் ஓடி வருகின்றான். குருவே, நானும் பலகாலமாக வாழ்க்கையினுடைய பாடம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை எனக்கு நீங்கள் இன்றைக்கு கற்றுத்தர முடியுமா? குரு சிரித்து கொண்டே ஒரு தோட்டத்திற்குள் அழைத்துச் சென்றார். சிஷியன் வேடிக்கையாக கேட்டான், இந்த தோட்டம் எனக்கு எப்படி வாழ்க்கை பாடம் நடத்தும் என்று. குருவாகிய ஜென் குரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, இந்த தோட்டத்தை நீ சுற்றி பார்த்து வா அப்படின்னார். சிஷியன் நம்மளை ஃப்ரீயாக விட்டுட்டாங்களேன்னு தோட்டத்துக்குள்ளே போனோன்ன பல வண்ணங்களை உடைய பட்டாம்பூச்சியை பார்த்தான். அவன் பிடிக்கிறதுக்காக அப்படி கிட்டக்கு போவான், பட்டாம்பூச்சி பறந்து போயிடும். ஒரு செடியில் உட்காந்துருந்தது, அதை பிடிக்க போனால் கொடிக்கு மாறினது, கொடியிலேருந்து மரத்துக்கு. இப்படி பல மணி நேரம் பட்டாம்பூச்சியோடு போராடினான். ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது. பிறகு அதை தன்னால் பிடிக்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு ஒரு மரத்தின் நிழலில் மௌனமாக அமர்ந்திருந்தான். எந்த பட்டாம்பூச்சியை பரபரப்பாக பிடிக்க நினைத்தானோ அந்த பட்டாம்பூச்சி தானாக வந்து தோளில் பல மணி நேரம் அமர்ந்து கொண்டது. சிஷியன் அதை பார்த்து பார்த்து ரசித்தான். இப்பொழுது இந்த கதையை ஜென் குரு முடித்தார். இதுதான் வாழ்க்கை. நீ எந்த பொருளை தேடி எப்பொழுதும் பரபரப்போடு ஒரு பரிதவிப்போடு ஓடுகின்றாயோ அந்த பொருள் உன் கைக்கு அகப்படாது. நின்று நிதானமாக நீ மௌனம் பழகினால் நீ தேடிய பொருள் உன் அருகே இருக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல் ஸ்டோரி இல்லை. அடுத்து ஒரு கதை பாருங்கள். ஒரு குருகிட்ட ஒரு சீடன் வரார். குருவே, வாழ்க்கையில் நல்ல செயல் செய்யணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னார். அதுக்கு பாடம் படிக்கணும், என்ன செய்யணும்னார். முதல்ல ஒரு 10 நாளைக்கு உன் மனசை அதுக்கு தயார்படுத்து. இந்த அப்படின்னு ஒரு குச்சி, குச்சியினுடைய ரெண்டு பகுதியிலையும் தராசு தட்டு மாதிரி ரெண்டு பானையிலையும் தண்ணியை நிரப்ப சொன்னார். இந்த கிணத்துல எடுத்து எதிர்த்தாப்பில் உள்ள தொட்டியில் நிரப்பு 10 நாளைக்கு, உனக்கு மனம் ஒரு நிதானம் வந்துரும்னார். இவன் குருவை ஒரு மாதிரி, நம்ம வாழ்வியல் பாடம் கேட்டோம், வாழ்க்கையின் வெற்றி கேட்டோம், வாழ்க்கைகளை சாதிப்பதற்கான மன வலிமை கேட்டோம், ரெண்டு குடுவேல தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி வாளியில் தண்ணியை பறித்து தொட்டியில் ஊற்ற சொல்கிறாருன்னு 10 நாள் முடிஞ்சது. 11வது நாள் இப்பயாவது பாடம் எடுக்கிறீங்களான்னு கேட்டார். அப்போ குரு சொன்னார், இங்கே வா. 10 நாளும் நீ அந்த கிணத்துலேருந்து தொட்டியில் கொண்டு போய் தண்ணி ஊற்றினில்லை. அந்த 1 கிலோமீட்டர் இடையில் என்ன நடந்தது தெரியுமா? உன்னுடைய 2 பாத்திரத்தில் ஒரு மண் பாத்திரம் சரியாக இருந்தது. ஒரு மண் பாத்திரத்தில் சின்ன ஓட்ட, அந்த தண்ணிகள் பட்டு சின்ன சின்ன செடிகளில் பூக்கள் பூக்கத் தொடங்கிவிட்டது, மலரத் தொடங்கிவிட்டது. அதை பார்த்தியா? இல்லை, எனக்கு தெரியல, பார்க்கலன்னாரு. இதுதான் வாழ்க்கை. நீ தெரியாமல் விட்ட தண்ணிக்கே பூக்கள் மலர்கிறது என்றால், தெரிந்து பிறருக்கு உதவி செய்தால் உன் மனம் மலரும், வலிமை பெறும். என்ன பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இப்போ அடுத்த ஸ்டோரிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு ஜென் ஒரு சீடன் வந்தான். குருவே, எனக்கு வாழ்க்கையை கற்றுக்கொடுங்கள்னா. வா, பயணம் மேற்கொள்ளலாம்னார்.
நான் வாழ்வியல் பாடம் படிக்க வந்தேன், என்னை பயணத்துக்கு கூப்பிடுறீங்க, வா. காடை தெரிந்து கொள், மேடை தெரிந்து கொள், கடலை தெரிந்து கொள், வறட்சியை தெரிந்து கொள்னு ஒரு 7 நாள் பயணம். காடு, மலை, மேடு, எல்லா இடத்துக்கும் போய் 7வது நாள் இரவு அப்படி படுத்திருந்தாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி குரு மறந்துடாமல் அந்த கடவுளுக்கு சொன்னார், 7 நாள் என்னுடைய பயணம், ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ செய்த நற்செயல்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னார். இப்போ சீடன் கேட்டான், குருவே, நாங்கள் குருகுலத்தில் படிக்கும்போது உங்களை முட்டாள்னு நினச்சிப்போம், இப்போ சர்வ முட்டாள்னு நிரூபிக்கிறீங்க. 7 நாள் நமக்கு பசி தான் இருந்தது, காலெல்லாம் சோர்வு, எவ்வளவு தண்ணி தாகம், எங்கேயும் இதெல்லாம் கிடச்சிச்சா நமக்கு, எதுவும் செய்யாத கடவுளுக்கு ஏன் நன்றின்னார். இப்போ குரு சொன்னார், அப்பா, பல பேர் நாட்டில் எல்லா வசதி வகையான சாப்பாடு வச்சுருக்கான், அவனுக்கு பசி இல்லை, பசி எடுக்க மாட்டேங்குது, மருத்துவத்துக்கு போய் செலவு பண்ணுறான், 7 நாள் நடந்து நமக்கு பசியை கொடுத்தானே அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்ல வேண்டாமா? ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கலேங்கிற, தண்ணீர் கிடைக்காத போதும் தளராமல் நம்ம உடம்ப வல்லமையோடு நடக்க வைத்தாரே அந்த வலிமைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? நீர் இல்லை என்றாலும் உமிழ்நீரே குடிநீராய் குடிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு 7 நாள் தந்த இறைவனுக்கு எத்தனை நன்றிகள் சொல்ல வேண்டும்? ஏன் உனக்கு கிடைத்த பணத்துக்கும் புகழுக்கும் பதவிக்கும் மட்டுமே நன்றி சொல்கின்றாய்? எதிர்மறை செய்திகளுக்கும் நன்றி சொல்ல பழகினால் வாழ்க்கை வளப்படும். என்ன ஜென் கதை! மீண்டும் இது போன்ற கதைகளோடு மற்றொரு நாள் சந்திப்போம். வணக்கம்.